కొల కొల నీగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు శ్రీ గోవిందరాజస్వామి వారి బ్రహ్మోత్సవాలు రేపు ఉదయం 7 గంటలకు సింహవాహనం ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో ప్రతిదినము బ్రహ్మ మహేశ్వరుడు మొదలగు దేవతలు నమస్కరించేటప్పుడు వారి కిరీటములందలి మేలి నవరత్న కాంతులచే మంగళహారతిని పొందుతున్నాడా అన్నట్టున్న శ్రీవేంకటేశ్వరుని పాదయుగళాన్ని శరణు వేడుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్. ద్వైపాయనోష్టపుట నిసృతమప్రమేయం పుణ్యం పవిత్రమథ పాపహరం శివం చ యో భారతం సమధిగచ్చతి భాసమానం కిం తస్య పుష్కర ఫలైః అభిషేచనేన జయతి పరాశర సూనుః సత్యవతీ హృదయ నందనో దేవః యస్యాస్య కమల గలితం వాంగ్మయం అమృతం జగత్ పిబతి. ஏன் பெரியவா வாட்ச் கட்டுறதில்ல அப்படின்னா நம்ம ஸ்டைலாக அப்படி பார்க்குறோம் இல்லையோ? ரோமாக்ஸ் போட்டுருக்கும், டைட் டைன் போட்டுருக்கும், ஏண்டானா கூடாது இரும்புல ஆபரணம் என்ற சமயத்தில் போட்டுண்டா. இதோ இப்போ பாருங்கோ, கார்த்தால் எழுந்துண்டா உடம்பெல்லாம் கரியாகி பல பல பலன்னு பாலையும் பலரசத்தையும் வெண்ணையும் தயிரையும் சாப்பிட்ட உடம்பு, பிரெட்டையும் பண்பற்ற ஜாமியும் பீஸா பர்கர் சாப்பிட்ட உடம்பு இப்போ கருத்து படுத்து இரும்பாலான ஆபரணங்கள் அவனுடைய மூஞ்சே சகிக்கலை. பார்த்த வந்தி வைத்தாளிகர்கள் ஐயோ ராஜா இங்கே பருத்துந்தானே கார்த்தாலேருந்து ராஜாவை காணமே நினச்சான். அப்படி ஆயிடுத்து அவன் சரீரஸ்திதி. ஏன் நீ சண்டாளனாக போக வேண்டியதுன்னு சாபம் கொடுத்தாலும் இல்லையோ, அந்த சாபத்தினாலே இப்படி ஆயிட்டான். இருந்தாலும் அவனுக்கு ஆசை போகலை, சரீரத்தோட தேகத்தோட சொர்க்கத்துக்கு போகிற ஆசை போல. மறுபடியும் வசிட்டிட்ட பண்ண அதான் பைத்தியமே. இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் ஆகுது ஓகே, இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் ரொம்ப மோசமான ஸ்டேட்டஸ். நோ, உனக்கு பர்மிஷன் கிடையாது, விசா கிடைக்காது, உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்ட்டு. அப்போ இவன் விஸ்வாமித்திரர் இடத்துல போனான். முதல்ல விஸ்வாமித்திரர் கூட இதை ஒத்துக்கலை, என்னடா இது சாஸ்திர மரியாதையை மீறிய காரியத்தை நம்ம செய்யலாமா, என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்தை ரட்சித்தவன், ஆனாலும் பண்ணின காரியம் தப்பாச்சே, நாம் இதை எப்படி ஒத்துக்கிறதுன்னு. சுவாமி இங்கே பாருங்கோ, நீங்கள் பண்ணுவேன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். இன்ஃபேக்ட் நான் போய் இதை வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டேன், வசிஷ்டர் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆகையால் உங்ககிட்ட வந்தேன். என்னது வசிஷ்டர் முடியாதுட்டாரா? அப்படினா என்னால் முடியும் சொல்லிட்டார் விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் முடியாது அப்படின்னு ஒன்று அப்போ நான் கட்டாயம் பண்ணுவேன். இதை ஏன்டா நீ முதல்லையே சொல்லலை? இதை முதல்லையே சொல்லியிருந்தால் முடிஞ்சு போச்சு மேட்டர். நான் பார்த்துக்கிறேன், உனக்கு யாகம் பண்ணுறேன், சொர்க்காரோபணம் பண்ணுறேன்னு இவர் யாகம் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஆயத்தங்களையும் பண்ணினார். நானா தேசத்தில் இருக்கிற மகரிஷிகளுக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பிச்சேன், எல்லாரும் வரணும், எல்லாரும் வரணும். எல்லாருக்கும் தெரியும் பண்ணுற காரியம் தப்பு, விஸ்வாமித்திரர் பண்ணுற காரியம் சரியான காரியம் இல்லை, நாங்கள்லாம் சத்காரி நடக்கிற சத்சங்கத்துக்கே போக மாட்டோம், இந்த யாகத்துக்கு எப்படி வருவா? ஆனால் பயம், என்ன பயம்? விஸ்வாமித்திரர் சபிச்சிருவார், ஒன்று சாபத்திற்கு பயந்து எல்லோரும் வந்து விட்டார்கள். வசிஷ்டருடைய பிள்ளைகள் வரமாட்டேன்னு கடகரார் விஸ்வாமித்திரர். வேற வேலையில் எங்கள் அப்பா சொன்னதுனால்தான் அவருக்கு பிராமணிய சித்தியே வந்தது. போனால் போட்டோன்னு அவருக்கு சேத்துஷ்டானம் பண்ணி எங்கள் கோட்டியில் சேர்த்துட்டு இருக்கமே தவிர்த்து ஒரிஜினலாக அவர் கன்வெர்ட்டர்.
சொல்கிறார் வசிட்டர் பிள்ளைகள். ஒரிஜினலாக அவர் க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்தவர். அவர் ஏதோ எங்கள் அப்பா போனா பட்டம் பிரம்மரிஷின்னு கூப்பிட்டார். அதனால் அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுத்து கன்வர்ஷன் தானே சுவாமி, பை பர்த்து பிளட் உண்டா, அவெல்லாம் பண்ணாலே தப்பு, இவர் பண்ணுற யாகத்தை நாங்கள் கலந்துப்போமா, அதுவும் எங்கள் அப்பா ரிஜெக்ட் பண்ண கேஸு. எங்கள் அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டார், நாங்களே முடியாதுன்னு சொல்லிட்டோம். எங்கள் அப்பா நான் சொல்கிறது நாங்களே முடியாதுன்னுட்டோம். விஸ்வாமித்திர யாகம் பண்ணால் உடனே ஓடி போய் பயப்படுவாங்க, உங்களுக்கு வேணால் அவர் சாபத்தில் பயம் இருக்கும், எங்களுக்கு பயம் இல்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு வசிஷ்டருடைய பிள்ளைகள்லாம் அதை ஒத்துக்கலை. அவன் யாரை யாகத்து வரலை, அப்போ விஸ்வாமித்திரர் கொடுமையான சாபத்தை அவர்களுக்கு அளிக்கிறார். இது மேலே கதை போகிறது. ஆனால் இவன் எதனால் த்ரிசங்குவானான், பிதுஷ்சா பரிதோஷேன குரோர்தோக்ரீவதேனச்ச அப்ரோக்ஷித பயோகாச்ச த்ரிவிதஸ்தே வியதிக்ரமஹான்னு மூன்று பாபங்கள் உண்டானதனுடைய காரணத்தை சொல்லி கடைசியில் விஸ்வாமித்திரரிடத்தில் இவன் செய்த சரணாகதினாலே விஸ்வாமித்திரர் அவனை சொர்க்கத்துக்கு ஆரோபணம் பண்ணுறான், சொர்க்கத்துக்கு ஆரோபணம் பண்ணுறான். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கான், போனால் இந்திரன் எட்டி பார்த்தான், என்ன அக்கிரமம், எங்கள் ஊருக்கு ஒன்றை அனுப்புறதுக்கு அவர் யார்றா, இது விசேஷம் இல்லையா. ஒரு சுவாமி வரார், ரொம்ப களைச்சி போய் வர்றார், டயர்டாக இருக்கார், பசினாலையும் தாகத்தினாலையும் இருந்தா, சுவாமி நீ அவாத்துக்கு போங்கோ, மத்தியானத்து வெள்ள தளி பண்ணி வச்சுருப்பா, உமக்கு சாதம் போடுவா, சாப்பிடுது, இவர் அவாத்துக்கு ஆந்தனையும் கை காட்டி அனுப்பலாமா, ஒன்னால் முடிஞ்சால் உங்காத்துக்கு வரவழைச்சு அவர் உட்காந்து வச்சு உபச்சாரங்கள் பண்ணு, எங்காத்துக்கு ஒன்றை கெஸ்ட்டாக அனுப்புறதுக்கு அவர் யார்றா, அதுவும் அன்குவாலிஃபைடு பர்சன் இல்லையா, இவங்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை, எதுவுமே இல்லை, அனுப்பலாமோ. சொர்க்கத்திற்கு வருவதற்கு உண்டான தகுதிகள் எதுவும் இல்லாதவனான அரசனை அனுப்பினதுனால இந்திரன் வெறும விடலை, இடது காலால் எட்டி உதைச்சான், இடது காலால் எட்டி உதைச்சான், தலை குப்புற விடுறான், மகரிஷே என்னை காப்பாத்து, மகரிஷே என்னை காப்பாத்துனான். என்னடா நினைச்சுட்டு இருக்க, நான் ஒருத்தனை சொர்க்கத்துக்கு அனுப்பி இந்திரன் அவனை உதாசீனம் செய்தானா, இப்பொழுது என்ன செய்கிறேன் பார், அந்யமிந்திரம் கரிஷ்யாமி புவனம் அனிந்திரகம்பான்னு புதுசா ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கிறேன், இந்த இந்திரனே இல்லாமல் போயிடுறேன், என்ன எனக்கு சக்தி இல்லையா, சாமர்த்தியம் இல்லையா, தபோ வலிமை இல்லையா பாருன்னு ஒரு இந்திரலோகத்தையே சிருஷ்டிக்க ஆரம்பித்தார் விஸ்வாமித்ர மகரிஷி. புதியதான நட்சத்திர மண்டலங்களை சிருஷ்டித்தார், புதியதான ஆச்சரியமான ஒரு பவனத்தை சிருஷ்டித்தார், த்ரிசங்குவுக்கு அங்கேயே ஸ்தானத்தை கொடுத்தார், லோகம் எல்லாம் பயந்து கொடுத்து, பிரம்மா உட்பட பயந்து விட்டார். இப்ப ஒருவேளை லோகத்துல புண்ணியம் பண்றதே கஷ்டம், புண்ணியம் பண்ணுறதே கஷ்டம், அந்த புண்ணியம் பண்ணுறவனை சொர்க்கத்துக்கு போடான்னா அவன் கேட்பான் நாளைக்கு, சார் இந்திர சொர்க்கமா த்ரிசங்கு சொர்க்கமா, சார் எந்த சொர்க்கம் சார் நான் போகணும், கேட்க மாட்டானா. உலகத்தில் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துருமே, பகவத் சிருஷ்டியில் ஏற்பட்ட சொர்க்கத்தை அதிக்கிரமித்து ஒரு சொர்க்கமான பிரம்மதேவரை போய் பிரார்த்திக்க, பிரம்மா ஐயோ விஸ்வாமித்திரரை போகிறோம் நிறுத்திடும், வாண்டா போகிறோம், அதை அப்படியே நிறுத்திடும், போனா போட்டோம், த்ரிசங்குவுக்காக நீர் சிருஷ்டித்ததை நான் மாற்றலை, அவன் அப்படியே இருக்கட்டும்னு த்ரிசங்கு பகவானுடைய தப்போவலனத்தில் அப்படியே விஸ்வாமித்திரனுடைய தப்போவலனத்தில் அப்படியே தொங்கிட்டு இருக்கான், அவனால் கீழே வர முடியாது, மேலே வர முடியாது. இது சத்யவிரத மகாராஜாவுடைய கதை, த்ரிசங்குடைய கதை. அவனுடைய பிள்ளைதான் ஹரிஷ்சந்திரன் என்னும் சத்யசந்தன் தர்மிஷ்டன் தார்மிகன். அத்தகைய ஹரிஷ்சந்திரன் விஸ்வாமித்திரர் செய்த எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் வெளிவந்தான் என்று அந்த பரம்பரைகள் சவிஸ்தாரமாக வர்ணிக்கின்றன. ஒவ்வொரு அரசர்களுடைய பரம்பரையிலே 200-300 ராஜாக்கள், தக்ஷனுடைய பெண்கள் எத்தனை பேர் உண்டோ அவள் அத்தனை பேருக்குமே தாட்சாயணின்னு பேர் உண்டு. அதில் ஒருத்தி தாட்சாயணி, அவளுக்கு அதிதி தேவி என்பது பெயர். அந்த அதிதி தேவியினிடத்தில் ஆதித்யன் என்னும் சூரியன் உண்டானான், ஆதித்யன் என்னும் சூரியன் பிறந்தான். பிறகு சூரியனுக்கு சம்யாதேவி என்பவள் மனைவியானாள். சூரியனுடைய சரித்திரம் சொல்கிறார், சூரிய வம்சம் இல்லையோ, சோலார் டைனஸ்டி தானே, அதனால் சூரியனுடைய சரித்திரம் சொல்கிறார். சம்யாதேவி என்பவள் மனைவியானாள், அவளோட சூரியன் சௌக்கியமாக தான் இருக்கான். அந்த சம்யாதேவியினிடத்தில் தான் வைவஸ்வத மனுவும் இரண்டு பிள்ளைகள் ஒரு பெண் பிறந்தார்கள். ஒருவர் வைவஸ்வத மனு, மற்றொருத்தர் யம தர்மராஜன் யமன், மூன்றாவது பெண் பிள்ளை யமி அல்லது காளிந்தி என்னும் யமுனா நதி. இவெல்லாம் சூரிய குமாரர்கள், சூரிய புத்திரி. ஆனால் சூரியன் தானே, சூரியனுக்கே ஒய்ஃப்னா எவ்வளோ பெரிய பெருமை. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை. காரணம் என்ன, ஆத்துக்கார் உடம்பு எப்போ தொட்டாலும் அனல்லாம் தகிக்கிறது, ஆத்துக்கார்கிட்ட உட்காரவே முடியல,
ஏற்கனவே பை நேச்சர் இவளுக்கு ஒரு ஸ்வெட்டி, சூரியனுடைய ஸ்வீட்டிக்கு பை நேச்சர் ஸ்வெட்டி, உடம்புல வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும். கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கச்சே ஆத்துக்கார பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம், கொஞ்ச நேரம் இனிமையாக பேசலாம்னா தகிக்கிறது. ஆனால் அவளால் தாங்க முடியல, சூரியனுடைய கிரணத்தை தாங்கவே முடியல அவளால். என்னடா இது இப்படி ஆகிடுத்து இப்படி ஆகிடுத்துன்னு அவள் தாபத்தில் தவிக்கிறான். பார்த்தா சரி போ, இனிமேல் நம்மள இந்த இந்த சுவாமி நமக்கு சரிப்பட்டு வரமாட்டார். சம்யானவே டிசைட் பண்ணிட்டான், இனிமேல் இப்பேற்பட்ட ஆத்துக்காரோட வாழறது நமக்கு கஷ்டம். அதுக்கு என்ன, ஒரு கடிதாசியில் கையெழுத்து போட்டு கொடுத்தா சரியா போச்சு. ஃபேமிலி கோர்ட் இருக்கவே இருக்கு, வெரி ஈஸி, சிம்பிளாக முடிச்சிருவாள். என்ன இருந்தாலும் அவர் எனக்கு ஆத்துக்கார் தான், அவரை விட்டுட்டு நான் வரக்கூடாது. அதே சமயம் நான் அவரை விட்டுட்டு இருக்கேன்றதை அவர் ஃபீல் பண்ணக்கூடாது. எவ்வளோ கஷ்டம், அண்ணம்மா வீட்டை விட்டு வெளில வந்துட்டாருன்னா ஆத்துக்காரி ஆற்றுல இல்லைன்ற சமாச்சாரம் சூரியனுக்கு தெரியாமல் விடுமா? நான் அவரை விட்டு இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் அவரை விட்டு நான் இருப்பதை அவர் உணரக்கூடாது, சூரியன் உணரக்கூடாது. யோசித்தா யாரு இந்த சம்யாதேவி, உடனே குளோனிங் உருவம். இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா குளோனிங், இவருடைய ஜீன்லேருந்து மற்றொன்று அப்படியே உண்டாக்குறதுன்னு. அதுதான் உண்டாக்கினான். எப்படி உண்டாக்கினான், சூரிய கிரணங்களினாலே தான் நின்ற பொழுது தன்னுடைய நிழல் விழ அந்த நிழலிலிருந்து தன்னை போன்றே ஒரு பெண்ணை சிருஷ்டித்தாள். அவளுக்கு சாயாதேவி அப்படின்னு பேர், செராக்ஸ் தேவின்னு அர்த்தம். சாயானா செராக்ஸ் தானே, அல்லது குளோனிங் தேவி வச்சுக்கலாம் நம்ம. சம்யாதேவியை போன்றே நடை உடை பாவனை எல்லாம் சம்யாதேவியை போல இருந்தது, சாயான நிழல். அந்த சாயாதேவி வெளியில் வந்தான், வந்து தன் எஜமானியான சம்யாதேவியை கைகுவித்து சேவித்த பொழுது சொன்னான், இந்த பார் நான் வெளியில் போகிறேன், எங்கே போகிறேன், எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், என் பிறந்தாத்துக்கு போகிறேன், நீ பர்த்தா கூடவே இருக்கணும், நான் இல்லைன்ற ஃபீலிங்ஸ் அவரை வரக்கூடாது. சம்யாதேவியாக ஒன்னையே நினச்சிருந்துருக்கணும்னா அதுக்கு என்னம்மா, நான் உங்களுடைய அடிமை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், கட்டாயம் அவர்கிட்ட நான் உண்மையை சொல்லவே மாட்டேன், உங்களுடைய ஆப்சன்ஸில் நான் அவரை பார்த்துக்கிறேன்னு சம்யாதேவியின் இடத்துல சாயாதேவி சொல்லிட்டேன். இவன் நேர கிளம்பினான். தன்னுடைய அப்பா துவஷ்டா, சம்யாதேவியுடைய தந்தையார் துவஷ்டா, அவர் ஆற்றுக்கு போனோடனே என்னுடைய அம்மா எங்கே வந்தேன்னு, ஆற்றுக்கார விட்டுட்டு வந்துட்டேன்னு. இப்போ அந்த கவலையப்பட, டோன்ட் வெரி, வித்தின் ஒன் வீக் நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன், கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம், என்ன ஆச்சு என் பொண்ணை நான் விட்டு கொடுப்பேனானே, நீ டோன்ட் வெரி அப்படின்னு அப்பாலாம் பக்கத்தில் வச்சுக்கிறார். தொட்டா பாத்திர என்ன அக்கிரமம், மூர்க்கத்தனம், சாட்சாத் லோகத்திற்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியனை கணவனாக அடைந்தும் அவனுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக நீ கிளம்பி வந்துட்ட, கேட்டால் நான் இன்னொரு பொண்டாட்டி அவருக்கு செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீயே நீ என் வயிற்றில் பிறந்தவளா, என் முன்னாடி நிற்காத ஓடி போடு, உனக்கு இங்கே இடமே கிடையாதுன்னு தொஷ்டா தன் மகளை விரட்டி விடுகிற. நமக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு என்ன சுவாமி, 25th century துளி கூட ஒத்து வராத கேஸாக இருக்கு. அவள் பயந்துட்டா, ஐயோ நம்ம ஆத்துக்காரை விட்டு இந்த தப்பு போல இருக்கு, அப்பாவை நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்ற, இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது. எனவே பயந்து பெண்குதிரையின் வடிவை எடுத்துக்கொண்டு மேருவின் தாழ்வரைகளில் அவள் திரியலானாள். அது சம்யாதேவியுடைய சரித்திரம், அது ஒரு சைடு. அதுக்குள்ள சாயாதேவி அவள் விரும்பிருப்பாளா, சாயாவுக்கு பிள்ளைகள் பிறந்தன, ஒருத்தனுக்கு சாவர்ணிய மனு என்பது பேர், மற்றொருத்தன் யாரு நமக்கு ரொம்ப பழக்கமானவர், நாம் அடிக்கடி சொல்லக்கூடியவர், சனீஸ்வரன் பேர். அவர் சனீஸ்வரன் இல்லை, நிறைய பேர் தப்பாக போடுறா, சனீஸ்வரன் இல்லை சனீஸ்வரன், மாந்தின்னு பேர் அவருக்கு. அவருக்கு ஒரு கால் ஊனம், கொஞ்சம் நிதானமாக தான் போவார், நிதானமாக தான் வருவார், அவ்வளோ சீக்கிரத்தில் கிளம்பவும் மாட்டார், அவ்வளோ சீக்கிரத்தில் வரவும் மாட்டார். அந்த மாதிரி நடப்பதனால அவருக்கு சனீஸ்வரன், சனைஹி சரதீதி சனீஸ்வரஹா, மந்தம் மந்தம் நிதானமாக செல்பவர் என்பது பொருள். ஆனால் சாயாதேவி சூரியனுக்கே தெரியாமல் சந்தோஷமாக குழந்தைகளை பார்த்துட்டுருக்கா. இப்போ சாயாதேவிக்கு எத்தனை பசங்க, வைவஸ்வத மனு, ரெண்டாவது யமன், மூன்றாவது யமீன்றதான நதி யமுனா நதி, அதுக்கப்புறம் இவள் வயிற்றில் பிறந்த ரெண்டு பிள்ளைகள், ஆகத்திய அஞ்சு பிள்ளைகள், அஞ்சு பிள்ளைகளை பார்த்துட்டுருக்கா. இருந்தால் கூட இவளுக்கு யாரிடத்தில் பிரியம் அதிகமாக இருக்கும், மூத்ததார இளையதார டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையோ, சூரிய மண்டலத்தில் கூட இந்த சிக்கல் இருக்கு. மூத்ததாரத்து பிள்ளைகள் இடத்துல கொஞ்சம் இவளுக்கு பிரியம் இல்லைத்தான், தன் பிள்ளைகளை பார்த்து பார்த்து போஷிக்கிறாள். அதில் யமன் ரொம்ப துடுக்கு,
அவன் வெறுமையாக இருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் விஷமம் பண்ணிட்டே இருப்பான். யம தர்மராஜா விஷமம் பண்ணால் நம்மளாம் என்ன இருந்தது சுவாமி? அவரை ஹதகலம் பண்ணுவார், விஷமம் பண்ணிட்டே இருப்பார் யம தர்மராஜா. ஒரு நாள் பொறுத்து 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 பார்த்தா சாயாரவி கோபம் வந்துடுத்து, உன் கால் ரெண்டும் ஊனமாக போயிட்டோம், நீ முடவனாக போயிட போகிற அப்படின்னு பிள்ளைய சபிச்சுட்டு. விவஸ்வான் சூரியனுக்கே தன் மனைவி யாரு சாயாரேவி தான் இவன் வந்திருக்கான்னு தெரியாத பொழுது யமனுக்கு தெரியுமோ? தெரியாது. யமன் பார்த்தான், தூக்கி வாரி போட்டுது, என்ன நம்ம அம்மா சாபம் கொடுக்குறாளே, லோகத்தில் எங்கேயாவது தாயார் குழந்தைக்கு சாபம் கொடுப்பாரா? இப்போ ஒரு சர்வே பண்ணின அடியன் கூட யோசித்து பார்த்தேன், அதாவது சாத்விகமான ஆகாரங்களை சாப்பிட்டா புஷ்டி வரும், சாத்விகமான ஆகாரங்களை சாப்பிட்டா புஷ்டி வரும்னு தெரிஞ்சுட்டுருக்கோம். நம்ம கூடிய வரைக்கும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி ஏதோ பகவத் பிரசாரத்தை தான் நாம் சாப்பிட்டுருக்கோம். ஆனால் கூட அடுத்து நம்ம பிள்ளைகள்லாம் குழந்தைகள்லாம் பார்த்தேன்னா அந்த குழந்தைகளுக்கு புத்திமாந்தியம் அதிகமாக இருக்குது. நாம் இருந்தால் போல இல்லாவா, கொஞ்சம் லேசியாக இருக்கா, சரியாக படிக்க மாட்டேன்றா, அடியவங்கள்லாம் என்ன வாசிச்சிருக்கோன்னு இனி பரியந்தோ அடியனுடைய தகப்பனாருக்கு தெரியாது. அப்படி தெரியாமலே அவர் பரவச்சுட்டார். என்னமோ பையன் பிஹெச்டி பண்ணியிருக்கான், சம்ஸ்கிருதத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கானேன்னு தெரியுமே தவிர அவருக்கு அவன் என்ன படிச்சிருக்கான் ஏறு படிச்சிருக்கானா தெரியாது. எங்கே பொறுமையாக இருக்கணும் அங்கே தான் பொறுமையாக இருக்கணும். தளிக மனச்சேவும் பொறுமையாக இருக்கும், திருவாரூர் மனச்சேவும் பொறுமையாக இருக்கணும். ஆனால் சாப்பிட்ற சமயத்தில் கோபதாபங்கள் உண்டானாலோ, இல்லை தாயார் தன் கையில் சாப்பாட்டை எடுத்து அந்த குழந்தைக்கு கோபதாபத்தோடு ஊட்டினாலோ, அது கட்டாயம் குழந்தைகளை பாதிக்க தான் பாதிக்கும். இதில் சந்தேகமே வேண்டாம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்தியம் உதவுச்சது. அப்போ தான் நமக்கு பொறுமை வரணும். ஏன் அப்போ நமக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம்? அது அப்புறம் குழந்தைன்றதான சப்தத்துக்கு என்ன தாத்பரியம்? அது பிரயோஜனம் இல்லையே. அப்போவே சனியனை பிரீடியன் அதை போய் வைவாளோ. இது கூட அவன அப்பன மாதிரியே இருந்து கூட ஒன்று அப்ஜெக்டிவ் சேர்த்து பாருங்க, எப்போ அப்பனுக்கு ஊட்டியிருக்காய்வா தெரியல இல்லையா? இதை நான் ரொம்பவே பார்த்தேன். பல குடும்பங்கள் அடி பார்த்துட்டு சொல்கிற விஷயம் இது. கொஞ்ச கால பரியந்தம் முன்னாடி பரியந்தம் ஆற்றுல இருக்கக்கூடிய பெரிவாள் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு சத்கதைகளை சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சாரத்தை ஊட்டியிருந்தான். சத்கதைகளை சொன்னான், கிருஷ்ணாராமாதி சரித்திரங்களை சொன்னான். அது சொல்லி அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதனுடைய பலன்தான் இன்னைக்கு உட்கார்ந்து நம்மள சன்னதியில் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ஹரிவம்சத்தை ஒழுங்காக கேட்குறோம். மனசில் பதியறதோ பதியலையோ ஏன் நம்ம பிள்ளைகள் வரமாட்டேன்றது அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் மங்களாசாசனம் தான். கேட்பார் செவிசிடும் கீழ்மை வசவுகள் சேட்பால் பழம்பகவர் சிசுபால காயின் உரண்டையினுடைய கவுண்டிங் அப்படி போயின்னு இருக்கு இல்லையா? இப்போ இங்கே யமன் தன் தாயார் தன்னை கோவிச்சுட்டாளேன்னு நினைச்சான். பெரியவர்களை அந்த காலத்தில் வெய்யச்சே கூட கொஞ்சம் கோபம் வந்தா கூட பிள்ளைகளை எப்படி வைப்பான்? நாசமத்து போக அப்படின்வா. நாசமா போக சொல்லவே மாட்டான் வாய் திறந்து. ஏன்னா வாயில வார்த்தை வந்து கொடுத்துனா அற மங்களாசாசனம் பண்றது அஸ்து தேவதைகள் சுத்தி உட்காந்துருக்கா. சதுர்தச சாட்சினாகா சுவாமி தேசிகன் யாரவா சங்கல்ப சூரியத்தில் காண்பிப்பார். சதுர்தச சாட்சினாகா உனக்கு தெரியாமல் உன்னை சுத்தி 14 சிசிடிவி இருக்கு. நான் வச்சுக்கோ, ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, ஏதோ ஒரே ஒரு கேள்வி கேமரா மட்டும் வச்சு உக்கம் பண்ணி ஆசை பண்ணிட்டு இருக்கேன். இந்த 10 பேர் வந்தவளா கிளம்பி போயிடுவா, 9 மணி போகிறோம், அவளை நம்மளை பத்தி நினைக்க போறதில்ல, நாமளும் அவளை பத்தி நினைக்க போறதுல நினைச்சுக்காரு. சதுர்தச சாட்சினா 14 சாட்சிகள் நம்ம எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். அவளுக்கு தெரியாமல் நாம எந்த காரியத்தை பண்ண முடியுது? அக்னி வாயு ஆகாசம் என்பதாக பிருத்திவி இதெல்லாம் சாட்சி நாம பண்ற காரியத்துக்கு. யாருக்கும் தெரியாமல் பண்றோம், யாருக்கும் தெரியாமல் பண்றோம். யாரு சொன்னா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. எப்போ யாருக்கிட்ட என்ன தெரிவிக்கணுமோ அதை சொல்லிவிடுவோம். ஆகையால் வாயில் நல்ல அஸ்லீஷமான வார்த்தைகள் வரலாமோ? பரிஹாசேபி அனௌச்சித்தியம், பரிஹாசத்திற்கு கூட உச்சத்தம் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. பெரியவாள் அந்த காலத்தில் வெய்யச்சே கூட நாசமத்து போக நாசமத்து போக, அப்போ கூட ஆசீர்வாதம் தான் அது, சாபமாக வாயில் வரவே வராது. இது யமனுக்கு ஆச்சரியம். என்னது அம்மா ரெண்டு காலம் உனக்கு ஊனமாக போயிட்டோம் முடவனாக போயிட்டோம், நீ நொண்டியா போன்றியே, அம்மா சொல்கிற வார்த்தையா இதுன்னு நேராக அப்பாவிடத்தில் போய் கேட்கிறார் யமன். அப்பா எனக்கு என்னமோ அம்மாவை பார்த்தா சந்தேகமாக இருக்கப்பா. யமன் எனக்கு அம்மாவை பார்த்தா சந்தேகமாக இருக்கணும். சூரியன் டாய் நீ போக்கிறீடா, நீ ஏதாவது ஒரு இடத்துல உட்காரனா உட்கார்ந்தானே, இங்கேயும் அங்கேயும் குதிக்கிறது தூள்றது இதெல்லாம் பண்ணினா எந்த அம்மாவால் தான் பொறுத்துக்க முடியும்? ஏதோ கோபத்தில் சொல்லிட்டா போன்னு சொல்றா. எஸ் பாத்தே பூஜனீயாருகா லங்கிதாஸ்தி துவயா சுத. வணக்கத்திற்குரிய தாயார், மரியாதைக்குரிய தாயார், அவள் தன் வார்த்தையை நீ மீறினாய், ஆகையால்
கோபதாபத்தில் இரண்டொரு வார்த்தைகள் சொன்னால் அது தவறாகாது. யஸ்மாத்தே பூஜனியார்கா லங்கிதாஸ்தித்வயா சுத தஸ்மாத் தவைவ சரணா பதிஷ்யதின சம்சயா. அதனால் அம்மா கொடுத்ததான சாபம் தப்பு இல்லைன்னு. தஸ்மாத் தவைவ சரணா பதிஷ்யதின சம்சயா அபத்தியம் துரபத்தியம் சாத்து நாம்ப குஜரணி பவேத்து. இந்த மாதிரி அம்மா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே உன் கால் விழுந்துட போறதுன்னு. அபத்தியம் துரபத்தியம் வா சாத்து நாம்பம் குஜரணி பவேத்து. அம்மாவை கொள்வதற்கு கையில கத்தி எடுத்துட்டு வந்தா கூட தாயாருடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தை வராதே. ஒருவனுக்கு வேஷ்யாஸ்திரியின் இடத்துல பிரீத்தி அதிகம், ரொம்ப வேஷ்யாஸ்திரி அவள் யாரோ ஒருத்தி இருந்தா இவன் எப்ப பார்த்தாலும் அவாத்துக்கு போயிட்டுருப்பான். எவ்வளவுதான் துண்டு கொடுக்க முடியும், அவளை திருப்திப்படுத்த முடியல. அவ சொல்லிட்டா நான் திருப்தி ஆக மாட்டேன், என்ன பண்ணா நீ திருப்தி ஆவேன், என்ன பண்ணா திருப்தி ஆவேன். அவள் விளையாட்டுக்கு உங்க அம்மா இதயத்தை நீ எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தா உன் இதயத்தில் நான் இருக்கேன்னு நினச்சிப்பேன், எனக்கு திருப்தி ஆகும்னா இது கிளம்பி கொடுத்து கையில் கத்திய தூக்கி அவளே தடுத்து கூட பார்த்தா. அடா பாவி, நான் விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன், உண்மையில் சொல்லலடா, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் வேணாம், உனக்கு எங்கள் அம்மா இதயம் தானே வேணும், எனக்கு உன்னை விட எதுவும் முக்கியம் இல்லைன்னு நேராக போனான். அவள் அம்மா காத்துருக்கா என்னடான, இந்த மாதிரி அவள் உன் இதயத்தை கொடுத்தால்தான் சுகம் கொடுப்பேன்றான். நான் உன்னை குத்தி உன் இதயத்தை எடுத்துன்னு போகிறேன்னு அவள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே குத்தினான், இதயத்தை கையில் எடுத்துட்டான். இன்னும் அந்த இதயத்தில் சூடு இருக்குது, ரத்த சூடு இருக்குது, இதயம் துடிச்சுருக்கு. ஷடாரு திரும்பி வெளியில் வரான், எதுக்காக வேஷ்யாஸ்திரியை சீக்கிரம் போய் பார்க்கணுமோ இல்லையோ. ஷடாரு திரும்பி வெளியில் வரைச்சு வாசப்படி மட்டையில் மண்டையில் அடிச்சது அம்மானு கத்தினான். அந்த இதயத்தில் அந்த தாயார், குழந்தாய் வலிக்கிறதா உனக்குன்னு கேட்குறேன். அந்த இதயம் துடிக்கிறதோ இல்லையோ, அது கேட்கறது ஐயோ அம்மா என்ன கத்திருக்கணும், ஐயோ வேஷ்யாஸ்திரி கத்திருக்க வேண்டாமா, ஐயோ அம்மா என்ன கத்தினான். கத்தின உடனே இதயம் கேட்டது, ஏண்டா குழந்தாய் உனக்கு வலிக்கிறதா, பார்த்து போகக்கூடாதா நீ கேட்கறது, அதுதான் தாய்மை இல்லையோ. அதை புரிஞ்சுபாள லோகத்தில் யாராவது. அடுத்தது திருப்பாவ வியாக்கியானத்தில் ஆழிமலை கண்ணா பாசுரத்தில் ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு கதை சொல்றா, இராமடம் ஊட்டுவாரை போலேன்னு சாதிக்கும் பெரியவாச்சனம் பண்ண. நாட்டார் ரசிக்கும்படியாக வாழ்ந்து போகும்படியாக அவர்கள் அனுபவிக்கும்படியாக ஹே மேகமே நீ நடுவானத்தில் வந்து நின்று நன்கு முழங்கி டமடமடமாய் என்று இடித்து பளிர் பளிர் என்று மின்னல் மில்ல மிளிர மழை பொழியினுமே தவிர்த்து இராமடம் ஊட்டுவாரை போலே மழை பொழியக்கூடாது. அது என்ன இராமடம் ஊட்டுவாரை போல, அம்மாவுக்கும் பிள்ளைக்கு சண்டை. பிள்ளை அம்மா கிட்ட சொல்லிட்டான், போ உன் சோப்பாடே வேண்டாம், என்ன நான் இனிமேல் உங்க கையால் சாப்பிட மாட்டான் போ அப்படின்னு கிளம்பிட்டான். இது உண்மையா தன் பிள்ளையினிடத்துல பிரியம் இருக்கும் தாய் செய்யும் காரியம். கோபதாபத்தினாலேயோ குரோதவசத்தினாலேயோ லோபமோத மத மாத்சரியத்தினாலேயோ தயார் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் நம்ம வைத்தியமே சொல்லவே முடியாது. அவளுக்கு வைத்தியம் சொல்றதுக்கு சர்வேஸ்வரன் கூட முடியாது. பையன் கோவிச்சுண்டான், நேராக வந்தான் ஊர் கோடியில் ஒரு சத்திரம். அந்த காலத்தில் அங்கங்கே சத்திரங்கள் சவுல்ட்ரியில் இருக்கும் இல்லையோ, சத்திரத்தில் வந்து படுத்துக்கிறான். சத்திரத்துடைய காவலாளி சொன்னான், படுத்துக்கோடாப்பான, படுத்துக்கிறது இருக்கட்டும், சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு. அடப்பா இப்பேன் பத்து நிமிஷம் முன்னாடி வந்துருக்கடா, இப்போ தான் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கவுத்து போட்டேன், ஒரு வாழைப்பரம் கூட இல்லை சத்திரத்தில். அப்படியா, சரி போ படுத்துக்கிறதுக்கு இடம் கொடுத்தியே, நாளைக்கு கார்த்தால் சாப்பிட்டுக்கலாம்னு வந்து படுத்துக்கிறான். அவன் அம்மா மனசு பரிதவிக்கிறது, ஐயோ நம்ம குழந்தை பசி தாங்க மாட்டானே, அவனுக்கு வேலை வேலைக்கு ஆகாரம் கொடுத்தானுமே அதுவும் சண்டை போட்டு வந்துருத்தேரு, போகிற இடத்துல இதுக்கு ஆகாரம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோன்னு தெரிஞ்சுட்டு கையில் ஒரு லாந்தர் ஒரு கையில் தூக்கில் ஏதோ மோர் ஞானம் கலந்து ஒரு மாவுடு ஊருகா வச்சுருக்கான். அவள் ஏழை, வீட்டில் என்ன இருக்கோ அதனை வைக்க முடியும். ஒரு தூக்கு சட்டியில் மாவுடு ஊருகாவோட மோர் ஞானத்தை எடுத்துன்னு ஒரு கையில் லாந்தர் எடுத்துன்னு என் பிள்ளையை பார்த்தேடா என் பிள்ளையை பார்த்தேடான்னு எல்லா இடத்தையும் கேட்டு வந்து சத்திரத்தில் வந்து கேட்குறா. சத்திரத்து வாட்ச்மேன் சொன்னான், யாருமா உங்கள் பிள்ளை தானாது, நினச்சேன் சண்டை போட்டு வந்துவிட்டானா, மூஞ்செல்லாம் வாடி இருந்தது, ஒன்றுமே ஆகாரம்னு கேட்டான், நான் என்னவா பண்ணுறது, ஒன்றும் கைவசம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டேன்னர். ஏன்பா நீ ஒன்று பண்ண, இதை கொண்டு போய் கொடு, இதை கொடு, கொடுக்கச்சே உங்கள் வீட்டிலேருந்து கொண்டுந்தேன்னு கொடு, நான் கொடுத்தேன்னு கொடுக்காத, ஏன்னா என் பிள்ளை ரோஷம், நான் தான் அம்மா கையால் சாப்பிட மாட்டேன்ட்டேனே, அவள் கொடுத்தது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிடுவான். இந்த டிஃபன் பாக்ஸை தூக்கு சட்டியை பார்த்தா கூட எங்கள் வீட்டுதுன்னு தெரிஞ்சிடும், நீ ஒன் டப்பால் போட்டுக்கோன்னு மாற்றி போட சொல்லி அந்த காவல்காரன் தன் கையில் எடுத்துன்னு போகிறான். எடுத்துன்னு போய், தம்பி எழுந்துருடாப்பா ரொம்ப பசிக்கிறதுன்னு சொன்னேன், பாவம் ரொம்ப
நீ ரொம்ப கஷ்டமாக இருக்க, இந்தா சாப்பிடு. ஏதுங்க, உன்னை பார்த்தா பாவமாக இருந்தது. என் வீட்டுக்காரி கொஞ்சோண்டு சாரம் கலந்து வச்சுருந்தா உனக்கோசரம் கொண்டுருக்கேன். பாரு, எங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்கு, தூக்கு சட்டியை வேற காமிச்சான். இவன் சாப்பிட்றான், சாப்பிடச்சு அவன் அம்மா ஜன்னல் வழியாக எட்டி இருந்து பார்க்குறான். பா, என் பிள்ளை சாப்பிட்டாண்டாப்பா, இப்போ தான் வயிறு நினைஞ்சிது, என் பிள்ளை பசியோடு இல்லாமல் பட்டி இல்லாமல் சௌரியமாக சாப்பிட்டான், மனசு தெம்பாச்சுன்னு நினச்சிக்கிறா. அப்போ அந்த சாப்பிட்ற பிள்ளை என்ன நினைக்கிறான், அம்மா என்னமோ எனக்கு சாரமே கிடைக்காது, வெளில போனால் அல்லாடுவேன்னு நினச்சாலே. இப்போ பாரு, உட்காந்த இடத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்கிறது, என்ன இப்போ நாளைக்கு காத்தால இதே மாதிரி சாப்பிட்டு போகிறேன்றான். உண்மையில் யார் கொடுத்தா, யார் மூலமாக அவனுக்கு ஆகாரம் கிடைச்சிது? இராமடம் ஊட்டுவாரை போலேன்னு அங்கே வியாக்கியானம். தன் பிள்ளை தன்னிடத்தில் கோபித்து கொண்டு வந்தால் கூட அவனறியாமல் அவனுக்கு ஆகாரம் அளிக்கும் தாயார்னா, இப்போ கண்ணுக்கு நேரம் உன் கை கால் ரெண்டும் உடமா போடணும், உன் கால் வெட்டி போடணும் அப்படின்னா சொல்லுவா? சில பேர் வெட்டி போட அப்படின்னு வா, இப்படியா சொல்லுவா? வாயில் வார்த்தை வரலாமா? அஸ்லீஷமான வார்த்தை இல்லையா? శ్రీ పద్మావతి అమ్మవారి శుక్రవారాభిషేకం ప్రతి శుక్రవారం మధ్యాహ్నం 3 గంటలకు తిరుచానూరు నుండి ప్రత్యక్ష ప్రసారం. వచ్చెను అలమేలు మంగ, వచ్చెను అలమేలు మంగ. తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి శుక్రవారాభిషేకం ప్రతి శుక్రవారం మధ్యాహ్నం 3 గంటలకు తిరుచానూరు నుండి ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. అమ్మవారి అభిషేకం సమర్పిస్తున్న వారు గోపురం పసుపు మరియు కుంకుమ, సహ సమర్పిస్తున్న వారు స్వర్ణపురి ఎన్ఎస్ జ్యువెలరీ సేలం. సో ఒక్కొక్క నదీ ప్రవాహం ఎంతంత శక్తిని పొంది ఉంటుంది అంటే, అందులో స్నానం కాదు, ఇలా తీసి ఇలా చల్లుకున్నంత మాత్రం చేత పడిపోయిన వాడు పైకి ఎక్కుతాడు. ఆ పుష్కర కాలమునందు ఎవరు వెళ్ళి స్నానం చేస్తారో వాడు దేశాన్ని కాలాన్ని సద్వినియోగం చేసుకున్నవాడు. గోదావరి పుష్కరాలు 2015 జూలై 14 నుంచి 2015 జూలై 25 వరకు. అప్పలాయి గుంటలో వేంచేసి ఉన్న శ్రీ ప్రసన్న వెంకటేశ్వర స్వామివారి బ్రహ్మోత్సవాలు మే 30వ తేదీ నుండి జూన్ 7వ తేదీ వరకు అప్పలాయి గుంట నుండి ప్రత్యక్ష ప్రసారం. కలిగే మాకు నిది కైవల్యం, కలిగే మాకు నిది కైవల్యం, కలకాలము హరి కథా శ్రవణం. కలిగే మాకు నిది కైవల్యం, కలకాలము హరి కథా శ్రవణం. కలిగే మాకు నిది కైవల్యం. పాప పమ పగమనీస నీ నిద నీ నిద సానిరీస గగమనీస సనిరీస నిద సని కని పమ పమ గమనీస. అప్పలాయి గుంటలో వేంచేసి ఉన్న శ్రీ ప్రసన్న వెంకటేశ్వర స్వామివారి బ్రహ్మోత్సవాలు మే 30వ తేదీ నుండి జూన్ 7వ తేదీ వరకు అప్పలాయి గుంట నుండి ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. శ్రీ పద్మావతి అమ్మవారి కళ్యాణోత్సవం సోమవారం నుండి శుక్రవారం వరకు ప్రతిరోజు ఉదయం 10:30
ప్రత్యక్ష ప్రసారం చూడరమ్మ సతులాల.